Hi, Assalamu alaikum. Welcome to my channel Crown Paradise. This is our channel. We are going to see a super recipe. Let's see how we can ready this video in 10 minutes. நான் எப்போதுமே ரோஜா பூ போட்ட இடியப்பம் மாவு தான் வந்து நான் வாங்குவேன். இந்த மாவில் நான் 2 கப் அளவு நான் மாவை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் சேர்க்க மாட்டேன். இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா தலபுலாண்டு முட்டை வர அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அதில் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சுடுதண்ணியை வந்து நம்ம அந்த மாவில் வந்து கலந்துக்கிட்டே வரணும். சுடுதண்ணி நம்ம மாவில் கலக்கிறதுனால நம்ம வந்து கையால் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியாலேயோ இல்லை கரண்டி பின்னாடி இருக்கிற அந்த நீட்டமாக இருக்கிற அந்த கம்பியாலேயோ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கணும். கட்டி வராமல் அந்த கட்டியை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டி கரெக்டாக கொஞ்சோன்னு மாவு லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கை தாங்குகிற பதத்தில் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி 2 கையால் வச்சு அழுத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டையாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மாவை வந்து சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆற விட்டுறணும். இப்போது அடுத்தது நம்ம அந்த மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் திருப்பி அதை நல்லா வந்து உருண்டை பிடிச்சி பார்த்து இந்த மாதிரி கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா கையில் வந்து பிடிச்சு பார்க்கணும். அப்படி பிடிச்சு பார்த்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா இது கரெக்டான பதம்னு அர்த்தம். இது கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இடியப்பம் வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் இந்த இடியப்பம் உரல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா உள்ளாக்க எண்ணெய் இல்லைன்னா நெய் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். எது வேணாலும் உள்ளாக்க நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து ஒட்டாமல் நல்லா வந்து ஃப்ளூவண்ட்டாக நல்லா வரும். அதுக்காக தான் இந்த எண்ணெய் தடவிக்கிறது. இப்போ நம்ம எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் அந்த இருக்கிற ஃபுல் இடத்துலையும் அந்த உரல் உள்ளாக்க இருக்கிற ஃபுல் இடத்துலையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது. முக்கால்வாசி அளவு தான் நம்ம வந்து மாவு வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த மேலே இருக்கிற அந்த உரலை வச்சு அழுத்தும் போது நம்மளுக்கு நல்லா ஃப்ளூவண்ட்டாக வரும். இல்லைன்னா நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது மாவு பிதுங்கி வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மாவு வந்து கொஞ்சம் கூட கேப்பு விடாமல் அதாவது திட்டா உழுவாமல் எப்படி ஃப்ளூவண்ட்டாக வருதுன்னு. இப்போது நம்ம அந்த அழுத்துறதை நிப்பாட்டினதுக்கப்புறமும் அந்த மாவு வந்து நிற்கக்கூடாது. நம்மளாக கையை வச்சு கட் பண்ணுற வரைக்கும் அந்த மாவு வந்து இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். நான் இந்த மாதிரி இட்லி தட்டையில் வந்து நான் வந்து இடியப்பம் வந்து நான் சுட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த 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 பெரம்பில் செஞ்ச அந்த இடியப்ப தட்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த தட்டு இருந்துச்சுன்னா இல்லை சில்வர் தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சுட்டுக்கலாம். அந்த தட்டிலலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு முன்ன இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இதுக்கு அது தேவையில்லை. பட் இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால நான் இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாவே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியை ஊற்றி நம்ம வந்து அந்த மாவை கிண்டுனதுனால அது ஆல்ரெடி அது வெந்திருக்கும் பாதி பதம். இப்போ இட்லி சட்டியில் ஜஸ்ட் ஒரு 10 to 5 minutes வச்சாவே போதும் அது நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி ப்ளஸ் ஹெல்தி கூட. இது கூட வந்து நம்ம வந்து குருமா இல்லைன்னா சிக்கன் கிரேவி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ போல் இடியப்பம் ரெடி. அவ்வளோதான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.